பாருங்க நல்ல காலம் ராவு காலத்துக்கு முன்னாடி புறப்பட்டு வந்துட்டீங்க ஆமாங்க நேரம் தப்பிடப்படாதே பையன் டாக்டர் வேற வேறன்னு மாமா தம்பி அப்படி மேல உட்கார்ந்தா எடுப்பா பொம்பளை எல்லாம் பாக்குறாங்க இங்க வந்துட்டாங்க இங்க வந்துட்டாங்க இதான் நம்ம பண்ணாடிச்சு அது பக்கத்துல இருக்கற நங்கையாளங்க இருனா நல்ல 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 மலை நான் ஊர் வரணும் வரணும் பாக்குறீங்க எங்க தயார் கிடைக்க மாட்டேங்குதுங்க மாப்பிள்ள குழாச்சட்டை எல்லாம் போட்டுக்க பார்த்தா ரொம்ப பெரிய படிப்பு படிச்சிருப்பாரு போல இருக்கு ஆமாங்க காலேஜில் சேர்த்துட்டு இருக்கானுங்க பியூசியில மட்டும் அஞ்சு ஆறு வருஷம் படிச்சிருக்கானுங்க ஏப்பா படிப்பு நான் இப்போதுக்கு வேற ஏதாவது பேசுங்க படிப்பு விஷயம் ரொம்ப முக்கியம் அச்ச அதுவும் அஞ்சாறு வருஷம் படிச்சிருக்கிய அது என்ன படிப்பு பியூசிங்க இது என்னங்க இதுக்கு மேலே அஞ்சாறு வருஷம் சேர்த்து படிக்கிறேன்னு தம்பி சொன்னாப்ல நான் தான் இருக்கிற பூமியை கவனிக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்குது வேண்டாம் தம்பி நிறுத்தி வச்சிருக்கேன் அடாடாடா ரொம்ப கெட்டிக்கார பிள்ளையா இருக்கும் போல இருக்க மாமோய் நீ பியூசி அஞ்சாறு வருஷம் படிச்சேன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்களே பெயிலாய் பெயிலாய் தானே படிச்ச இல்ல இல்ல பாசாய் பாசாய் தான் படிச்ச என்ன இங்க எல்லாம் கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க மங்களத்தை பொண்ணு பார்க்க மாப்பிள்ள வந்திருக்காரு மாப்பிள்ள எந்த ஊரு கனகம்பட்டி நல்ல மாப்பிள்ளையா அருமையான மாப்பிள்ள போயிட்டு வா மங்களத்துக்கேத்த மாப்பிள்ள செவ செவ லட்சணமா இருக்க சந்தனப்பட்டனா சுருளுக்கிறாப்பன்னா அடாடாடாடா யாருப்பா அந்த பைய தோன மாப்பிளையா ஏப்பா தோன மாப்பிள குட்டிக்கிட்டு வர்றது ஒரு லட்சணமான பையனை குட்டிக்கிட்டு வரது இல்ல கருதருன்னு திஷ்டி போட்டு வச்சாப்புல இருக்கான் இவனை எதுக்கு குட்டிக்கிட்டு வந்த முழிக்கிற முழிய பாரு திருட நாட்ட முழிக்கிறான் போயும் போய் இவனை கூட்டு வந்தியப்பா ஆறு லட்சணத்தையும் பாரு இவன் கட்ட கட்டுக்கு கழுத்துல மாப்பிளாரு வேற சரி விடுங்க தெரியாம கூட்டியாந்துட்ட சரி நம்ம போயிட்டு வரேன் மாமா நீ போய் கடவி தின்னு நான் பொண்ணு பார்த்துட்டு திரும்பி வரும்போது உன்னை கூட்டு போறேன் மாமா நான் பொண்ணை பார்க்க வேணா வேண்டாங்கிறதா தானே உன்னை போ சொல்றேன் எந்திரி சரி மாமா டேய் மாமா கடவீதியில் கூட நிக்க வேண்டாம் நீ நேரா ஊருக்கே போ சாயங்காலம் வந்து உன்னை பேசிக்கிறேன் மாமா பஸ்ஸு கூட காசு இல்லையா மாமா நடந்து போடா மாமா பதினெட்டு மைல் ஆச்சே பொடினுடையா போடா நீ எந்திரிக்கலன்னு அடி விழுங்க எந்திரிச்சு போடா அரியே மாப்பிள்ள கொஞ்சம் மானர்ந்தான் ஆனா கண்ணு காது மூக்கெல்லாம் அதது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு நீளமா டவுசர் போட்டிருக்காருடி என்ன பாக்குறியா எனக்கு பயமா இருக்கு பயமா இருக்க சரி இரு மாப்பிள்ள இன்னும் வாயை திறக்கல வாயை திறந்ததுக்கு அப்புறம் ஊமையா திக்கு வாயான்னு பாத்துட்டு வரேன் என்ன மட்டுமா என்னம்மா நீங்கதான் மாப்பிள்ளையா ஆமா என்ன விஷயம் எனக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னு புதுசா கவுன் போட்டு விட்டாங்க இது நல்லா இருக்கா நல்லா இருக்கு இருந்தாலும் இப்படி ஒரே சகப்பா இருக்கிறத விட ஏதாவது கட்டம் கட்டம் போட்டு டிசைன் போட்டிருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பொட்டு எனக்கு நல்லா இருக்கா ரொம்ப நல்லா இருக்குமா ஆனா இதை விட நெத்திய காலத்துக்கு பெரிய பொட்டா இருந்தா இன்னும் பிரமாதமா இருக்கும் வேற எதெல்லாம் என்கிட்ட நல்லா இருக்கு வேற எல்லாம் நல்லா இருக்கு ஆனா அந்த கவுனு கீழே சட்டி இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் வந்தமா பொண்ண பார்த்தமா போனமா இல்லாம பேசிக்கிட்டே இருந்த எப்படி அது செல்லம்மா மங்களத்துக்கிட்ட பலகாரம் கொடுத்தனுப்பு கொஞ்சமாவது அறிவு இருக்கா பாத்து போக கூடாது நான் என்ன செய்யறது கால் தடுக்கிடுச்சு மொத மொத பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க கால் தடுக்கிட்டான் கால் இருந்தா விடுங்கடி அவன சும்மா திட்டிக்கிட்டு
அங்க போய் வாய முடி சும்மா நிக்காத ஊமையா திக்கு வாயா தெரிஞ்சு நினைப்பாங்க. அதனால ரெண்டு வார்த்தை பேசிட்டு வந்துரு. என்ன பேசுறது? காப்பி ஆறி போயிடும், எடுத்துங்கன்னு சொல்லுமா. வா, நீயும் என் கூட வாமா. நான் எதுக்குமா? தைரியமா போ. என்னடி இவ இவ்வளவு விவரம் கிடைத்தனமா இருக்கா? இவ கணவன் கிட்ட என்ன செய்ய போறா? அட நீ வேற, இதுல வேணா விவரம் கம்மியா இருக்கலாம், ஆனா அதுல என்ன பொண்ணுக்கு லேசா திக்குவாய் போல இருக்கு? இல்ல, காபி ஆறுத எடுத்துக்கோங்க. திக்குவாய் இல்ல, காபி ஆறுத எடுத்துக்கோங்க. சொல்லுங்க, காபி எடுத்து சொல்லுங்க, காபி எடுத்து சொல்லுங்க. ஆறுது காபி, காபி ஆறுது எடுத்துக்கோங்க, காபி ஆறுத எடுத்துக்கோங்க, எடுத்துக்கோங்க காபி. அமைதி அமைதி. உன்னை பாக்குறதுக்காக தான் இதெல்லாம் குடுக்க சொல்றது. உன்னை நல்லா பாத்துட்டேன், என்ன கிளம்ப வேண்டியது? ஊருக்கு போய் கட்டாசி அனுப்புறோம். போயிட்டு வரம்மா. மாப்பிள்ள, உங்களை பார்த்ததும் என் போன புருஷன் ஞாபகம் வந்துச்சு. அசல் அதே மாதிரி இருக்கிறீங்க. போனதும் பொண்ணு பிடிச்சிருக்குன்னு கடுதாசி போடுறீங்களா? கடுதாசி என்ன கட்டினா உங்க பொண்ணை தான் கட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்னடா பண்ற? ஆயில் விட்டுக்கிட்டு இருக்கா மாமா? ஆயில் பொழுதோரத்துக்கு விட்டுக்கலாம், சைக்கிள் எடுத்து எல்லாம் கோயிலுக்கு போலாம். வெள்ளாம் கோயிலுக்கா? பொண்ணு பார்த்த ஊருக்கா? ஆமா. எட்ற மாமா, 18 மைல் ஆச்சு, டிராக்டர்ல போகலாம் மாமா. டிராக்டர் எடுத்தோம்னா அப்ப எங்க போற? எதுக்கு போறேன்னு கேப்பான். சைக்கிளே போலாம்டா. மாமா கொஞ்சம் இரு, தலையை சீவிட்டு வந்துடுறேன். எதுக்கு? பொண்ண நான் பாக்க வேணா? நீ பொண்ண பாக்கணுமா? அந்த ஆயில் கேன் கொடு. ஆயில் கேனா? குடுற கை நிட்டு அத மூஞ்சில பூசு மாமா. இப்ப பூசலனா உதவி விழுகும் மாமா. பூசுற இப்ப பிரமாதமா இருக்கு, நட போலாம். மாப்பிள்ள வந்தா, மாப்பிள்ள வந்தா டிராக்டர் வண்டியில, பொண்ணு பார்த்தா, பொண்ணு பார்த்தா ஜன்னல் வழியில. சரிப்பா, ஆட்டை புடிச்சு என்ன பண்ணிட்டு இருக்க? வேற ஒண்ணும் இல்லம்மா, அது ஆம்பளை ஆடா பொம்பளை ஆடான்னு பாத்துட்டு இருந்தேன். பொய் சொல்லாத, கையில சொம்ப வச்சு விட்டுருக்க, திருட்டு தரமா பால் கறக்குறியா? மங்களம் மங்களம், ஏதோ வயசான காலத்துல தெரியாம பண்ணிட்டேம்மா. பெரியவங்க தப்பு பண்ணா பெருமாள் செஞ்ச மாதிரி சொல்லிருக்காங்கல்ல, விஷயத்தை வெளியே சொல்லிடாதம்மா. ஊர்க்கார பயணங்கள் தெரிஞ்சா உடனே பஞ்சாயத்து கூட்டி என் மானத்தை வாங்கிடுவாங்கம்மா. யாரோ ஆடுதானே, நீ கண்டுக்காம போய. அது எப்படி கண்டுக்காம இருக்க முடியும்? அது ஏன் ஆடு? உன் ஆடா? அப்ப கவலையே இல்ல, நீதான் பெரியப்பனை காட்டி கொடுக்க மாட்டியே. பெரிய பெரியப்பா, நெசமாவே என் மேல உனக்கு அக்கறை இருந்திருந்தா நேத்து நீ வெளியூர் போயிருப்பியா? இல்லம்மா, நேத்து பக்கத்தூர்ல ஒரு முக்கியமான திருவிழா, ஒரு பைய ரொம்ப நாளா எங்கிட்ட வாலாட்டி இருந்தான். நேத்து நம்ம கோச்சோட போய் ஒரு புடி புடிச்சிட்டு வந்தேன். ஆமா, நேத்து உங்க வீட்டுல ஏதாவது விசேஷமா? ஆமா, நேத்துதான் என்ன முத முதல்ல பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க. மங்களா, இன்னும் நீ பாவாடைய தூக்கிதான் மூக்கு சிந்திட்டு இருக்கிற, அதுக்குள்ள உனக்கு கண்ணால் ஆசையா? எனக்கு இல்ல, எங்க அப்பனா அத்தா தான் ஆசைப்படுறாங்க. பரவாயில்ல, எப்படியோ கல்யாண யோகம் வந்தா சரிதான். ஆமா, மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கா? பேரு சொல்லதோர, ஊரு கணக்கம்பட்டி, வயசு 26, பியூசி மட்டும் 5-6 வருஷம் படிச்சிருக்காரு. எத்தனை வருஷம்? 5-6 வருஷம். இஷ்டாங்கவன படிப்பு தான். அப்புறம் கெண்டக்கால் முட்டுற அளவுக்கு நீளமா டவுசர் போட்டிருக்காரு. நீ சொல்றத பார்த்தா எனக்கு மாப்பிள்ளை இப்பவே பாக்கணும் போல இருக்கு.
பொண்ணு என்னமா இருக்க? யாரு? அத்தை 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 ரொம்ப நல்லாவே இருக்காங்க மாமா. சரி நீ இங்கே இரு, நான் போய் ரெண்டு வாரத்தை பேசிட்டு வந்துடுறேன். வந்துட்டு அது கூட இல்லையா இப்படி? மாமோய் நானும் விசாரிச்சேன்னு சொல்லு. முட்டிப்பா வெள்ளாங்கோயிலுக்கு பொண்ணு வீட்டுக்கு போய் சொல்றத முடிச்சா கேட்டா, இந்த மாசத்துல நாள் நல்லா இருக்கு, அடுத்த மாசம் 20ஆம் தேதி நாள் நல்லா இருக்கு, நிச்சயதார்த்தம் வச்சுக்கலான்னு பொண்ணு வீட்டுக்கு தகவல் சொல்லிட்டு வந்துடுறேன். பொண்ணு வீட்டுல கேட்டு விட்டுக்கிறேன். எங்கடா போற? பொண்ணு வீட்டுக்கு போற மாமா. நீ இரு மாமா. இப்ப நான் போட்டா மாமா. வீட்டுல யாரும் இல்ல, இப்போ அது கொஞ்சம் பக்கத்துல வா. இத விட்டா ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காதம்மா. இப்ப நீ வரப்போறியா இல்லையா? எனக்கு வாயில நல்லாவே வந்துடும். பாட்டி நீங்க போய் பேச. பாட்டி நான் போய் பரஸ் பைய கிட்ட பேசல, நீ போய் பேசு. அடமழை விட்டாலும் செடி மழை விடாதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வியாதி உனக்கு வந்திருக்கு. மேலே ஆறுனாலும் உள்ளார ஆறுறது கஷ்டம். மூணு வேலை போட்டுக்கோ, அப்புறமா போ. குஸ்தி வாத்தியாரே. யாருல அது? கொஞ்சம் மங்கள வீட்டு வரைக்கும் வாங்களே. எதுக்கா? வாங்கல சொல்றேன். வர்ற வர்ற 30 ரூபாய். தாண்டி அவளையும் பெரிய கவுண்டரையும் தோப்புக்குள்ள ஒண்ணா வச்சு பார்த்தேன். ஆனா நான் சின்ன கவுண்டர் இல்ல நினைச்சேன். ஆள் நிக்கிறப்ப கண்ணு தெரியல. எவனுக்கு கண்ணாலும் கட்டாத கேந்தி. வாங்க பாப்பா வாங்க. நமஸ்காரம். நமஸ்காரம் நமஸ்காரம். உட்காருங்க. ஆச்சரியமா இருக்கு. ஆமா என்ன மாப்பிள்ள மாத்திரம் தனியா? ஏதாவது விசேஷமா? இல்ல நிச்சயதார்த்தத்துக்கு இந்த மாசத்துல நாள் அவ்வளவு நல்லா இல்லைங்களா? அடுத்த மாசம் 20ஆம் தேதி நல்லா இருக்குன்னு வீட்டுல தகவல் சொல்லிட்டு வர சொன்னாங்க. அதை சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சொல்லிட்டு போலான்னு மட்டும் வந்தீங்களா? இல்ல அதே சாக்கில பாத்துட்டு போலான்னு வந்தீங்களா? அதானே இங்க பாத்துன்னு ஓடி போய் ஒளிஞ்சிட்ட. வெளியே வருவனாங்கிற. கவலைப்படாதீங்க மங்களா. பெரியப்பா ஒரு சொம்பு தண்ணி கொண்டாமா? இந்த மாதிரி விஷயத்துல எம் மாதிரி அனுபவத்தின கூட வச்சுக்கணும். யதார்த்தமா பேசுற மாதிரி எங்க வேணாலும் நுழைஞ்சிடலாங்கிற அப்படி ஒரு லுக்கு இந்த மாதிரி கிழவங்களுக்கு உண்டு. பண்ணீங்க தண்ணி குடிங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க மாப்பிள்ள, கிராமம்னா அப்படித்தான். கிழவிங்க கூட குனிஞ்ச தலையை நிமிர மாட்டாங்க. என்னங்க நான் வந்துட்டேன். பலூன் பறக்கறத கரெக்டா கண்டுபிடிச்சு வந்துட்டேன்.
ஏனுங்க நீ கொண்ணுமே பேச மாட்டேங்கறீங்க நீ பேசுறத பார்த்து அப்படியே அசந்து போய் நின்னுட்ட இனிக்கி நான் உங்களை கொண்டு கொண்டந்திருக்கேன் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் என்ன ரெண்டு பேர் விளையாடுறதுக்கு தாயக்கட்ட கொண்டிருப்பா தானே அது வேணா நாளைக்கு கொண்டார பாவம் நீங்க 18 மைல் கஷ்டப்பட்டு சைக்கிள் மிதிக்கிறீங்கல உங்களுக்காக நான் கடலுருண்டையும் முறுக்கும் கொண்டந்திருக்கேன் இந்தாங்க இத பாரு இந்த முறுக்கு கல்லுருண்டை எல்லாம் எங்க ஊர்லயே இருக்கு இத சாப்பிடறதுக்கு நான் 18 மைல் சைக்கிள் எடுத்து வருவேன் வேற என்ன வேணும்னு நீங்க சொன்னா தான எனக்கு தெரியும் ஐயோ வர வர உன்ன கல்யாணம் பண்ணத நினைச்ச எனக்கு பயமா இருக்கு இத பாருங்க எதுக்கு எடுத்தாலும் அந்தந்த வார்த்தையை திருப்பி திருப்பி சொன்னா என்ன அர்த்தம் வெட்டி ரோசம் மட்டும் வந்து என்ன பண்றது தொடாதுக்கு முன்ன பேன் கத்தற நாளை கல்யாணம் முடிச்சு ஒரு முக்கியமான நேரமா பார்த்து ஐயோ அம்மான்னு கத்த போற என் மான மரியாதை எல்லாம் போக போகுது என்ன கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி என்னங்கற விவரம் ஏதாவது தெரியுமா இல்ல நான் சொன்ன மாதிரியே கத்துவியா போங்க நீங்க அந்த விவரம் எல்லாம் எனக்கு சிறுசுல இருந்தே ரொம்ப நல்லா தெரியும் தெரியுமா சொல்லு சொல்லு என்ன அது வந்து காலையில உங்களுக்கு காபி போட்டு கொடுக்கணும் அப்புறம் குளிக்க தண்ணி காய வச்சு கொடுக்கணும் அப்புறம் சாப்பிட புட்டு சுட்டு கொடுக்கணும் அப்புறம் மத்தியானத்துக்கு வந்து மறுபடியும் சோறாக்கி போடுவேன் சாயங்காலத்துக்கு டிபன் வச்சு கொடுப்பேன் ராத்திரிக்கும் சோறாக்கி போடுவேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு சொல்லுமா அதுக்கப்புறம் வந்து ஆ மறுநாள் மறுபடியும் உங்களுக்கு காபி வச்சு கொடுக்கணும் ஐயோ ராத்திரின்னு ஒரு கேப் இருக்கே பெரிய கேப் அதை விட்டுட்டே அதான் ரொம்ப முக்கியம் இப்போ ராத்திரி எனக்கு சோறாக்கி போட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் காலையில வரைக்கும் ஒரு கேப் இருக்கு பாரு ராத்திரி ராத்திரின்ட்டு அதுல என்ன பண்ண போறேன்னு சொல்லுமா அப்புறம் சோறாக்கி போட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஆ ராத்திரில உங்களை கை காலமுக்கு தூங்க வச்சிடுவேன் சினிமான்னு ஒண்ணு பாக்குறது உண்டா அதுல ஃபர்ஸ்ட் நைட்னு அதாவது முதல் ராத்திரின்னு ஒன்னு வரும் வழக்கமா எல்லா சினிமாலையும் காமிப்பாங்க அது எப்படி என்னங்கற விவரம் தெரியுமா ஓ தெரியுமே மாப்பிள்ள வந்து ரூம்ல உட்கார்ந்திருப்பாரு பொண்ணு மாப்பிள்ள கைக்கு பாலை கொடுத்துட்டு கால விழுவோம் அப்புறம் மாப்பிள்ள பாலை பக்கத்துல வச்சுட்டு பொண்ணு அப்படியே கட்டி பிடிப்பாரு அப்புறம் 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 பொண்ணு கை மெதுவா போய் விளக்க அணைக்கும் வந்துட்டேன் கிட்ட வந்துட்டேன் அதுக்கப்புறம் சொல்லு அப்புறம் தான் இருட்டாய் போகுதுல்ல இருட்டுல என்ன நடக்குன்னு தெரியாதா தெரியாது ஒரு உத்தேசமா யோசனை பண்ணி பாரு தெரியாது நல்லா யோசனை பண்ணி பாருமா ஏதா படங்கள்ல தப்பி தவறி காமிச்சிருப்பாங்க நல்லா யோசனை பண்ணு அது வந்து விளக்கெல்லாம் அணைச்சதுக்கு அப்புறம் ரெண்டு குருவிங்க இப்படி டிங் 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 மூக்கு முட்டுறத காட்டுவாங்க பழைய படங்களா சொல்லிட்டு இருக்கிய புது படங்கள் என்ன பண்றாங்க அதான் சொல்லுமா புது படம் நேத்து பார்த்தேன் ஆம்பளை கை பொம்பளை கைய இப்படி பிடிக்கும் அப்புறம் வந்த ஆம்பளை காலு இப்படி பண்ணும் அது எதுக்கு தெரியாது தெரியாது இப்போ எது பொம்பளை கையு இது பொம்பளை கை தானே இது வந்து ஆம்பளை கையு இது இப்படி பிடிக்குதா அதுக்கப்புறம் இதுதானே பொம்பளை காலு இப்ப ஆம்பளை கால் வந்து இப்படி பண்ணுதா